ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, கிறிஸ்பி மக்காச்சோள ஃப்ரை. அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை, அதை எப்படி செய்யலாங்கிறத இப்போ பார்க்கலாங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா, நான் நாட்டு சோளம் ஒரு கப் அளவுக்கு எடுத்துருக்கேங்க. நான் சோளத்தை எடுத்து அதில் உள்ள முத்துக்களை மட்டும் தனித்தனியாக பிரித்து எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ சோளம் பார்த்தீங்கன்னா, நல்ல இளம் சோளமாகவும் இல்லாமல் ரொம்ப முத்தல் சோளமும் இல்லாமல் மீடியமான அளவாக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி சோளத்தை எடுத்து இந்த மாதிரி நான் உதத்து வச்சுருக்கேங்க. நீங்கள் கைகளாலே இதை நல்லா உதத்துக்கெல்லாம் கத்தி வச்சு கட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைங்க. உங்கள்கிட்ட அமெரிக்கன் சோளம் இருந்தால் நீங்கள் அதையே யூஸ் பண்ணிக்கலாம். அரிசி மாவு பார்த்தீங்கன்னா 2 டேபிள்ஸ்பூன், கோதுமை மாவு 4 டேபிள்ஸ்பூன், மிளகாய்த்தூள் பார்த்தீங்கன்னா நான் 1/2 டேபிள்ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இதுவுமே உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாங்க. மிளகுத்தூள் பார்த்தீங்கன்னா 1/2 டேபிள்ஸ்பூன், சீரகப்பொடி 1/2 டேபிள்ஸ்பூன், எலுமிச்சை சாறு நமக்கு தேவைங்க. அதுக்காக நான் வந்து 1/2 மூடி எலுமிச்சை பழம் எடுத்து வச்சுருக்கேங்க. 1/4 டேபிள்ஸ்பூன் மஞ்சள் தூள், எண்ணெய் பொரிப்பதற்கு தேவைக்கேற்ப, உப்பு தேவைக்கேற்ப. இப்போ வாங்க நம்ம எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாங்க. இப்போ வந்து நம்ம சோளத்தை நல்லா வேக வச்சுக்கலாங்க. அதை நான் வந்து குக்கரில் இப்போ போட்டிருக்கேன். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த மஞ்சத்தூளையும் அதை கூட சேர்த்துக்கலாங்க. அது கூட நமக்கு மக்காச்சோளம் வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்து குக்கரில் வச்சு ஒரு 3 விசில் வச்சு நம்ம எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்கேன். இதை அப்படியே நம்ம வேக வைக்க போகிறேன். இப்போ இதை நல்லா வெந்துருச்சுங்க. நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இதை நல்லா வெந்துருச்சு. இதை அப்படியே நம்ம வடித்து எடுத்துக்கலாங்க. இது போல் ஒரு குண்டா எடுத்து வடித்தட்டி வச்சு நீங்கள் அதை அப்படியே வடித்து எடுத்துக்கோங்க. அது அப்படியே ஒரு 5 மினிட்ஸ் நல்லா ஆறட்டுங்க. இப்போ 5 மினிட்ஸ் ஆயிடுச்சுங்க. இது நல்லாவும் ஆறிடுச்சு. இப்போ இதை இந்த பவுலில் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம வந்து எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா கோதுமை மாவு, அதில் வந்து பாதி அளவுக்கு இதில் சேர்த்துக்கிறேங்க. ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திங்கன்னா போதும். அரிசி மாவும் பாதி அளவுக்கு சேர்த்துக்கோங்க. மிளகுத்தூள் சிறிதளவு, உப்பு சிறிதளவு, இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ பாருங்கள், நம்ம போம சேர்த்த மாவெல்லாம் சோளத்தோட ஓரளவு நல்லா ஒட்டிருச்சு. மீதி இருக்க மாவையும் பேட்ச் பேட்சாக நம்ம சேர்த்துக்கலாங்க. சேர்த்துக்கிட்டு இப்போ கொஞ்சம் தண்ணி இல்லை, ரொம்ப ட்ரையாக இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா பெசரி விட்டுக்கலாங்க. இப்போ நான் மீதமாக வச்சுருந்த எல்லா மாவையுமே இது கூட சேர்த்துக்கிறேங்க. இதை எல்லாத்தையுமே நல்லா கிளறி விட்டுருங்க. அதாவது மக்காச்சோளத்தில் வந்து அந்த மாவு கோட்டிங் வந்து நல்லா பிடிக்கிற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. மக்காச்சோளம் உதிரி உதிரியாக இருக்கணுங்க. அதே சமயம் நல்லா பொறிக்கிற மாதிரி வாகா இருக்கணுங்க. ஸோ இதை அப்படியே ஒரு 5 மினிட்ஸ் நல்லா ஊறட்டுங்க. இப்போ நான் பேன் போட்டிருக்கேங்க. பேனில் வந்து பொறிப்பதற்கு தேவையான அளவுக்கு எண்ணெயும் சேர்த்துருக்கேன். இப்போ இந்த எண்ணெய் வந்து நல்லா சூடாகட்டுங்க. இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சுங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா மக்காச்சோளம், அதை வந்து இதில் வந்து கைகளால் எடுத்து ஒன்று ஒன்றா அப்படியே திரித்த மாதிரி போட்டுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு போகிறீங்க, ரொம்ப அதிகமாக போடாதீங்க. ஒரு பேட்ச் பேட்சாக நம்ம போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா பொறிஞ்சு வந்துருச்சு. ஒரு சில இதை நல்லா ஒட்டிட்டு கூட இருக்குங்க, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா வெந்ததுக்கப்புறம் நீங்கள் அப்படியே கரண்டியாலே இது பண்ணி விட்டிங்கன்னா போதும், அது தனித்தனியாக பிரிஞ்சு வந்துடுங்க. சோளம் மாவு சேர்க்கும் போது கரெக்டான கன்சிஸ்டன்சியோடு சேருங்க. சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா சோளம் பட்டுன்னு வெடிச்சிரும், அதனால் நம்ம மேல் மாவு வந்து நல்லா கரெக்டாக பார்த்து போட்டுக்கணுங்க. பாருங்கள், நம்ம சோளம் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌனில் ரெடி ஆகிடுச்சு. நல்லா சலச்சலன்னு சத்தமும் கேட்குது. அதை அப்படியே வடித்து கிண்ணத்தில் சேர்த்துக்கிறேங்க. இதே மாதிரி நீங்கள் மற்ற சோளம் எல்லாத்தையுமே நீங்கள் பொறிச்சு எடுத்துக்கலாம். நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா நாட்டு சோளம் தாங்க அதிகமாக கிடைக்குது அமெரிக்கன் சோளத்தோட. ஸோ இதில் நான் செஞ்சு பார்த்தேன், ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. அதனால தான் நான் வந்துட்டு இதை வந்து உங்களுக்கு செஞ்சு காட்டலாம் அப்படின்னு செஞ்சு காட்டினேன். ஸோ இப்போ பாருங்கள், நம்ம சோளம் நல்லா கலக்கலன்னு ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து ஒரு பவுலில் சேர்த்துக்கலாங்க. இந்த ஃப்ரைடு காணா அப்படியே கொடுத்தாலே போதும், குழந்தைங்க நல்லா சாப்பிடுவாங்கங்க. பட் இது கூட நம்ம எக்ஸ்ட்ரா இந்த பொடியெல்லாம் சேர்க்கும் போது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாவே இருக்கும். அதனால் நான் எடுத்து வச்சுருக்கேன் சீரக பொடியை, இதை கூட சேர்த்துக்கிறேங்க. அது கூட மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. உப்பு போட்டுக்கோங்க. நான் ஏற்கனவே மக்காச்சோளம் பொறிக்கும் போது போட்டிருக்கேன், கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. எலுமிச்சம்பழ சாறு கூட ஆப்ஷனல் தாங்க. அதை அப்படியே மேலாட்டி அப்படியே புழிஞ்சு விட்டுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஒன்றா கலந்துக்கலாங்க. நல்லா குலுக்கின மாதிரி கலந்துக்கோங்க. இப்போ நம்ம சுவையான கிறிஸ்பி மக்காச்சோள ஃப்ரை ரெடி ஆயிடுச்சுங்க. இது வந்து நல்லா சூடாக சாப்பிட்றதுக்கு ரொம்பவே அருமையாக இருந்ததுங்க. அதே மாதிரி கொஞ்சம் ஆறினோன்னா கொஞ்சம் ஹார்டாக தாங்க இருக்குது. ஸோ இது மாதிரி டிஷ்ஷை வந்து உங்கள் குழந்தைங்களுக்கும் நீங்கள் செஞ்சு கொடுங்க, அவர்களும் விரும்பி சாப்பிடுவார்கள். என்னோடய அடுத்த வீடியோவில் வேறு நல்ல கண்டென்ட்டோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.